இப்போ நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் மட்டன் தொக்கு செய்ய போறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டையும் கிராம்பும் பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாம இந்த மசாலா எல்லாத்தையும் நெய்ல வதக்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருந்த சோம்பும் கசகசாவும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப நம்ம இது கூடயே ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. தேங்காவும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப நம்ம காரத்துக்கு ஏத்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 மிளகாய் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது ஆந்திரா ரெசிபி. ஆந்திரா ரெசிபினாலே காரமா தானே இருக்கும். அதனாலதான் நான் வந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஒரு குக்கர் வச்சிருக்கோம். அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. வாங்க இப்ப நம்ம மட்டன் தொக்க தாளிச்சு விட்டுறலாம். அதுக்காக நான் ஒரு 1/2 வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு. இப்ப நம்ம ஒரு பெரிய டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க கறி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய அரைச்சு வச்சிருக்கோம், அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மட்டனும் தக்காளியும் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன்ல இருந்து வந்த தண்ணியும் நம்ம சேர்த்திருந்த தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. இப்ப நம்ம கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இப்ப மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி நெய்ல வதக்கி வச்ச மசாலாவை அரைச்ச பேஸ்ட் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கியாச்சு, குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ நம்ம சேர்த்திருந்த ரெட் சில்லியும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்ப நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்சி கழுவி வச்சிருந்தேன், அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம குக்கரை இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. அவ்வளவுதான், நம்மளோட மட்டன் தொக்கு ரெடி ஆக போகுது. இப்ப நம்ம இத குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இது மேல கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம்.